அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பட்டர்ஃப்ளை விங்ஸ் எப்படி நாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலாவது அதுக்கு ஒரு பிளாக் சார்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதை இரண்டாக மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்ச அந்த சார்ட்டில் பாருங்கள், மடித்து வச்சுட்டு அதில் முதலாவது என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல அப்படியே ஒரு பாடிக்காக இப்படி ஒரு பகுதியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து விங்ஸுக்கு அப்படியே வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு அதாவது பாதியாக மடிச்சுக்கிறோம். இங்கே இப்படி இந்த பகுதியில் உடலுக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் விங்ஸ் மேலே கொஞ்சம் உயரமாகவும் கீழே கொஞ்சம் அப்படியே இது பண்ணியும் குறைத்தும் அழகான விங்ஸை நாம் வரைஞ்சிக்கிறோம். வரைஞ்சிட்டு சிஸ்ஸர் வச்சு நாம் இதை என்ன செய்கிறோம், கட் பண்ணி நாம் எடுக்கிறோம். பாருங்கள், அந்த வரையப்பட்ட அந்த விங்ஸை நாம் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணிய பின்பு அதை ரெண்டாக அப்படியே எடுத்து பார்த்துட்டோம்னா, இப்படி அழகான பட்டர்ஃப்ளையோட ஒரு உருவம் நமக்கு கிடைச்சிக்கும். இனி இது மாதிரி கலர் ஷீட் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எந்த கலர் நமக்கு பட்டர்ஃப்ளை தேவையோ அந்த கலர் நாம் ரெடி பண்ணிக்கலாம். அதை என்ன பண்ணணும்னா, நான்காக மடித்து இதில் ஒரு நல்ல ஓவல் சைஸில் அவுட்லைன் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல ஓவல் சைஸில் போட்டு இதை நாம் சிஸ்ஸர் வச்சு அப்படியே நான்காகவே மடித்து நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் சிறிதும் பெரிதுமாக என்ன செய்யணும், நிறைய கட் பண்ணி நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு ஒயிட் பேப்பர் ஒரு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதையும் என்ன செய்யணும், நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக ஓவல் சைஸில் நம்ம கட் பண்ணி இது மாதிரி நாம் எடுத்துக்கணும். நிறையா கட் பண்ணிடணும், ஏன்னா அவுட்லைன் சைடில் ஒட்டுறதுக்கு இந்த நம்ம ஒயிட்டை நம்ம பயன்படுத்தினா பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த பிங்க் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒன்றையும் அப்படியே அந்த பிளாக் சார்ட்டு விங்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒட்ட ஆரம்பிக்கணும். பாருங்கள், இந்த விங்ஸ் மேலே ஒன் பை ஒன்னாக இந்த கலர் ஷீட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். பிங்க் இந்த கலரை கலர் ஷீட்டை அழகாக நாம் என்ன செஞ்சிட்டோம், இந்த விங்ஸ் மேலே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இனி என்ன செய்யணும்னா, இந்த ஒயிட் கலரில் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து இந்த விங்ஸில் இது மாதிரி அவுட்லைனாக என்ன பண்ணணும், அப்படியே ஒவ்வொரு பகுதியாக வச்சு ஒட்டிடணும். ஓரமாக அப்படியே எல்லா பகுதியிலையும் நாம் என்ன செய்யணும், ஒட்ட ஆரம்பிச்சிடணும். ஃபைனலாக இந்த ஒயிட் கலரையும் நாம் அவுட்லைன் மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ அழகான பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையே நம்ம மாற்றி போட்டு நம்ம தேவைன்னா இந்த இடத்துலையும் ஒரு சில கலர் ஷீட்டு நம்ம ஒட்டிக்கலாம். தேவையில்லட்டா இதை விட்டுறலாம். தலையில் மாட்டுறதுக்காக பாருங்கள், ஒரு அட்டையில் இது மாதிரி கோடு வரைஞ்சி அதை சிஸ்ஸர் வச்சு நாம் என்ன செய்யணும், கட் பண்ணி நாம் எடுத்துக்கணும். அதன் பின்பு அந்த கட் பண்ணிய பகுதியில் நம்ம ரெட் கலர் பேப்பர் வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு இதை தலையில் மாட்டுறதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒரு ரவுண்டாக தலையினுடைய அளவுக்கு ஏற்ற விதமாக இதை என்ன செய்யணும், நமக்கு எந்த குழந்தைக்கு தலையில் வைக்கணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டாக ஒட்டிக்கணும். அப்படிலட்டா ஸ்டாப்பர் பின் போட்டுக்கணும். பிறகு ஒரு அட்டையில் இது மாதிரி நாம் ரெடி பண்ணி அதை கட் பண்ணி நாம் எடுத்துக்கணும். இப்படி கட் பண்ணி நாம் எடுத்துக்கணும்.
கட் பண்ணிய பகுதியை இந்த ரவுண்டு ஒட்டி வச்சுருக்கணும் பார்த்தீங்களா, அதில் நாம் ஃபிட் பண்ணிடணும். இதை யார் பட்டர்ஃப்ளையாக ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட தலையில் இதை மாட்டி விட்டுறணும். பார்க்க இது அழகாக இருக்கும். அடுத்தபடியாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை விங்ஸை மாற்றி வச்சுட்டு நாம் என்ன பண்ணணும்னா, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதில் ஒரு அட்டையை மடித்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் நம்ம கலர் கொடுத்தா பரவாயில்ல, அது பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா அதே கலருக்கே நமக்கு தெரிஞ்சிடும், அது இந்த அட்டை வேறு கலருக்கு மாறிடும். அதனால் இதில் ஒன்று பிளாக் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லட்டா க்ரையான்ஸ் வச்சு பிளாக் கலர் கொடுத்துடலாம். சரிங்களா, இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் மேலும் கீழும் துளையிட்டு அதுக்கப்புறம் ரோப்பை இதில் மாட்டி விட்டுறணும். அவ்வளோதான், நமக்கு ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிரும். மேலும் கீழும் துளை போட்ட இடத்துல இது மாதிரி ரோப்பை கொடுத்து நாம் மேலுங்கிலும் அந்த ரோப்பை கொடுத்துடணும். அப்புறமா எந்த குழந்தை பட்டர்ஃப்ளையாக ஃபேன்சி ட்ரெஸ் போடுதோ அந்த குழந்தையோட அந்த கரங்களில் கொடுத்து மேலே ஷோல்டர் பகுதியில் கொடுத்து அதை ஃபிட் பண்ணி கட்டி விட்டுறணும். அவ்வளோதான், நாமும் இது மாதிரி நமது கிளாஸ் ரூமில் குழந்தைகளுக்கு பட்டர்ஃப்ளை ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்காக இது மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை விங்ஸ் ரெடி பண்ணுவோம். நன்றி.